அப்படி அர்த்தம் நீங்க கொடுக்கணும். குர்ஆன் வழியில் நடக்கக்கூடியவர்கள் அல்லவா, அவங்க குர்ஆன்ல இருந்தே விளக்கம் சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ். எதிர்பார்ப்போம். இந்த சவ்வா என்பது இந்த இடத்தில் மாத்திரமல்ல, பல இடங்களில் வருகிறது. வானங்களை படைத்தான், அவைகளை சீர் செய்தான். அவங்க பாஷையில சொல்றதா எப்படி சொல்லணும், வானங்களை படைத்தான் தரைமட்டமாக்கினான் என்றெல்லாம் சொல்லணும். சங்கைக்குரியவர்களே, குர்ஆன்ல இவங்க அந்த ஹதீதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையிதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் என்ன வார்த்தை சொன்னார்களோ அதே வார்த்தை வடிவங்கள் பலவிதமாக குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது. எந்த இடத்திலேயும் உடைத்தல், தகர்த்தல், தரைமட்டமாக்குதல் என்ற பெயர் இல்லை. என்ற பெயரில் உடைச்சல், தகர்த்தல், தரைமட்டமாக்குதல் என்பதெல்லாம் இந்த வஹாபிகளுக்கே சொந்தமானது. குடும்பத்தை உடைக்கிறது, சமுதாயத்தை சிதைக்கிறது, தரைமட்டமாக்குறது, இதெல்லாம் இவங்களுக்கே உள்ள கை வந்த கலை. எனவே இதுதான் அவங்க சட்டியில் இருக்கிறதுன்னு அகப்பையில வரும். அருமையான பெருமக்களே, எனவே அவர்கள் இந்த வசனத்திற்கு, இந்த ஹதீதுக்கு இப்படி ஒரு ஆயத்தை கொடுத்திருக்கிறாங்க, வசன விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. தரைமட்டமாக்குதல் என்று தரைமட்டமாக்காம நிக்கா, கபருக்கு மேல. ஆனா இப்போ இது முன்னால உள்ளது, இது ஒரு 3 மாசம் ஆயிடுச்சு, ஒரு 3 மாசம் கிட்டத்தட்ட 3 மாசம் இந்த நோட்டீஸ். இப்ப இந்த ஹதீதுக்கு இந்த விளக்கம் கொடுக்கறாங்களான்னு தெரியல. ஏன் தெரியுமா, இப்ப சமீபத்தில் என்ன விளக்கம் கொடுக்கறாங்க தெரியுமா, இப்ப கபர் தரமட்டமாக்குங்கிற பேச்ச விட்டுட்டாங்க. என்ன சொல்றாங்க, மண்ணை குவித்து வைப்பது ஆகுமாகும். மண்ணை குவிச்சு வைக்கிறதும் தரமட்டமாக்குறதும் ஒண்ணா. இப்ப களியக்காவில விவாதம் நடந்தது, அந்த சீரிய போட்டு பார்த்தா, அந்த ஜியாரத்தினுடைய விஷயங்கள்ல சீரிய போட்டு பார்த்தா நீங்க தெரியும். அவங்க என்ன சொல்றாங்க, குவித்து வைப்பது ஆகும். அது ஒப்பந்தத்திலேயே அப்படி எழுதியிருக்கிறாங்க. கட்டிடம் தான் கட்டக்கூடாது, குவிச்சு வைக்கலாம், மண்ணை குவிச்சு வைக்கலாம். அப்ப குவித்து வைப்பது என்பதும் தரைமட்டமாக்குவது என்பதும் ஒன்றா என்று நாம கேட்கிறோம். அதுக்கு பதில் சொல்லணும். இப்ப இது யார்கிட்ட கேட்கணும்னு தெரியல. மதுகுகள் பல மதுகுகள் ஆயிட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் குள்ளோஜிமை, மொத்த பேரும் அவங்க தௌஹீதுன்னு வச்சிருக்கிறாங்க. ஒரு பக்கத்துல ஒரு மதுகபு இந்த நோட்டீஸ் வெளியிட்டு இருக்குது, தரைமட்டமாக்குதல். இன்னொன்னு TNDJ அந்த மதுகபு என்ன சொல்லுது, தரைமட்டமாக்குதல் என்று ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இப்ப அதை விட்டுட்டாங்க. அவங்கதான் நம்ம டாப், இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப வேகமா இருக்கிறவங்க, அவங்களே இதை விட்டுட்டாங்க. விட்டுட்டு எப்படி வந்திருக்கிறாங்க, மண்ணை குவித்து வைக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் போனா கட்டலாம் சொல்லுவாங்க. இப்ப அந்த அளவுக்கு வந்துட்டாங்க, மண்ணை குவித்து வைக்கலாம். ஏன்னா அவங்களுடைய ஒப்பந்தத்தில் இருக்கு, ஆரம்பத்திலே அவர் ஒப்பந்தத்தை படிக்கும் போதே நீங்க பாருங்க, அதை சொல்லுவாங்க. அவங்களுடைய கொள்கை என்ன, நம்ம கொள்கை என்ன என்று வாசிக்கும் பொழுது, இந்த தௌஹீத் ஜமாத்தினுடைய கொள்கை மண்ணை குவித்து வைக்கலாம் என்று அதை வாசிக்கிறது நீங்க பார்க்கலாம். அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, அவர்களுடைய விவாதத்தின் போதுமையை சொல்கிறார்கள். அப்ப நாங்கள் கேட்டோம், நம்முடைய சமுதாய நம்முடைய தரப்பில் உள்ளவர்கள் கேட்டாங்க, ஒரு காலத்தை தரமட்டமாக சொல்லிட்டு இருந்தீங்களே, இப்ப நீங்க மண்ணை குவிச்சு வைக்கலாம்னு சொல்றீங்களே, அது என்ன? அதுக்கு அவங்க பதில் சொல்லல. ஆக இந்த விஷயம் தரைமட்டமாக்குதல் என்பதை அவங்க இப்போ இந்த நோட்டீஸ் விட்டவங்க, இப்போ அது மன்சூர், தரைமட்டமாக்குறதுங்கிறது மன்சூரா போச்சு, அது மாற்றப்பட்டது. இப்ப உள்ள சட்டம் அவர்களிடத்தில் மண்ணை குவித்து வைக்கலாம் என்பது, அது அந்த மதுகபுக்கு மாத்திரமா, இந்த மதுகபும் அதை கபூல் செய்தாங்கிறது எனக்கு தெரியல. அது அவங்க வேணா விளக்க, இன்னொரு நோட்டீஸின் மூலமாகவோ அல்லது ஒரு பயான் மூலமாகவோ, இல்லை டிவி தான் அவங்களுக்கு இருக்கு, அதன் மூலமாகவோ அவர்கள் பதில் சொல்லட்டும். அடுத்து உருஸ், இது மாற்று மதத்தவர்கள் நடத்தும் உற்சவங்கள், திருவிழாக்களின் மறுபதிப்பாகும். உருஸ் கொண்டாடுவதற்கு, அதுவும் கபர்களில் கொண்டாடுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை, மாறாக தடை உள்ளது. தடை உள்ளது, அனுமதி இல்லை என்று சொன்ன அவர்கள் என்ன தடை இருக்கிறது என்பதற்கு ஹதீத சொல்லல. உருஸ் கொண்டாடக்கூடாது, இதுவரைக்கும் ஹதீத சொன்னாங்கல்ல, இதற்கு எந்த ஹதீதையும் சொல்லல. உருஸ் மட்டும் போட்டு அதோட இந்த விஷயத்தை முடிச்சுட்டாங்க. சரி, அதனால நமக்கு ஹதீத சொன்னா அதுக்கு நாம விளக்கத்தை சொல்லலாம். அவர்களுடைய கருத்துக்கு நான் ஒரு பெரிய தலீலை கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை, அவர்களே கொண்டு வரவில்லை. உருஸ் நடத்தக்கூடாது என்பதற்கு, கபர்களில் கொண்டாடக்கூடாது என்பதற்கு அவர்கள் எதுவும் கொண்டு வரல. ஆனா பின்னால வேற ஒரு ஹதீது கொண்டு வந்து கொண்டு வரல. அடுத்த ஒரு செய்தி சொல்றாங்க, நீங்கள் எனது கபரை விழாக்கள் நடத்தும் இடமாக ஆக்கிவிடாதீர்கள். அடுத்த ஸ்டார் இது, அந்த உருஸ் சப்ஜெக்ட் மேல போட்டிருக்காங்க தனியா.
அடுத்தஸ்தாகல நீங்கள் எனது கபரை விழாக்கள் நடத்தும் இடமாக ஆக்கி விடாதீர்கள் என நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஆதாரம் அபூ தாவூத். ஹதீஸ்ல என்ன இருக்கு? லா தஜ்அலு கபரி ஈதா, என்னுடைய கபரை பெருநாளாக ஆக்கிடாதீங்க. ஹதீஸ் இருக்கா? இருக்கு. பெருநாள்னா என்ன? பெருநாள் என்றால் என்ன? வருஷத்துல ரெண்டே ரெண்டு தடவை தான் வரும், அதுதான் பெருநாள். வருஷத்துல ரெண்டு தடவை வரக்கூடிய ஒரு சூழலை நீங்க ஏற்படுத்தாதீங்க. தினமும் வாங்க, கபர் ஜியாரத்தை செய்வதற்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்றாங்க. பெருநாள் காத்து கடந்து வருவது, வருடத்திற்கு இரண்டு முறை வரக்கூடிய பெருநாள் போன்று என்னுடைய கபரை நீங்க ஆக்கிடாதீங்க, வாங்க அடிக்கடி. சஹாபாக்கள் ஜியாரத்தை செய்ய அடிக்கடி போனாங்களா இல்லையா? எத்தனை சஹாபாக்கள் வெளியிருந்து ஓடி வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில கண்டது, கனவுல கண்ட சப்ஜெக்ட் அது வேற இருக்கு, கனவு சப்ஜெக்ட் வேற இருக்கு, அது பெரிய குழப்பம். கனவிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு ஓடி வந்தார்களா இல்லையா? எத்தனை வரலாறுகளிலே ஹதீஸ்களிலே அவைகள் எல்லாம் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவர்கள் சொல்வதற்கும் இந்த ஹதீஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஈத் வருவது போன்று வருஷத்தில் ரெண்டு முறை என்னுடைய கபரை நீங்கள் தரிசிக்க கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது. வாய்ப்பு கிடைக்கும் ஆனா எப்பவுமே தரிசிக்கணும், அப்பெல்லாம் தரிசிங்க. ஹஜ்ஜுக்கு போறவங்க ஒவ்வொரு பக்தத்துக்கு பிறகு ஜியாரத்து செய்யறாங்களே, 40 வக்து கிடைக்குது, 42 வக்து கிடைக்குது, அந்த ஒவ்வொரு வக்தத்துக்கு பிறகும் ஜியாரத்து செய்து பதி நாம் பார்க்க முடிகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, அடுத்து நேர்ச்சை என்பது அல்லாவுக்கு மட்டுமே செய்யப்படும் வணக்கமாகும். அல்லாஹ் அல்லாதவர்களின் பெயரால், சமாதியின் பெயரால் இறந்து போனவர்களின் நினைவுக்காக செய்வது இஸ்லாத்துக்கு முரணானது. பிற மத வணக்கத்தலங்களில் கொடுக்கப்படும் உணவுப் பொருட்களை அம்மதத்தினர் புனித பிரசாதமாக கருவது போன்றே முஸ்லீம்களும் தர்காக்களில் கொடுக்கப்படும் பழம், பூந்தி, சோறு போன்றவர்களை புனிதமாக கருதுகின்றனர். அவங்க செய்தியை முடிச்சுட்டாங்க, அவங்களுடைய செய்திக்கு ஒரு ஹதீது ஆதாரமா கொண்டு வர்றாங்க. பின்னால என்ன ஹதீது? எவன் பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறானோ அவன் அவர்களை சார்ந்தவனே. சரி, இதுல எப்படி சிக்கிறாங்கன்னு பாருங்க. பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றினா அதை நாம அதை சார்ந்தவங்க, அதை நாம ஒத்துக்கொள்றோம். இது ஹதீதுல இருக்கு, புகாரி, நூல் புகாரின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இங்கே இவைகள் எல்லாம் உணவு கொடுப்பது, பழம், பூந்தி, சோறு போன்றவைகளை புனிதமாக கருதுகின்றனர். இதெல்லாம் தர்றது பிரமத கலாச்சாரம் சொல்றாங்க. நாம சொல்றோம் இது இப்பம் இல்லை, ஆதி காலத்திலிருந்து நம்மிடம் இருந்தது, நம்மிடம் இருந்ததைத்தான் மற்றவர்கள் பின்பற்றி கொண்டார்கள் சொல்றோம். இப்ப அவங்க எடுத்துட்டதுனால நாம விடணுமா? ஒரு கேள்வி. கோயிலில் இருக்கக்கூடிய பிரமத சகோதரர்கள் கோயிலில் போய் அங்க இருக்கக்கூடிய பிரவாகத்தை சுத்துவாங்க இல்லையா? அப்ப நம்ம காபத்துல்லாவை சுத்துறமே, இது பிரமத கலாச்சாரமாக எடுத்துக்கொள்ள முடியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பாகவே அங்கிருக்கக்கூடிய சிலைகளை குரைஷிகள் சுத்தி வந்தார்களே, சுத்தி வந்தாங்களா இல்லையா? அது நமக்கு தெளிவாக இருக்கு, அது அவங்களும் ஒத்துக்கொள்வாங்க. அங்க சிலைகள் இருந்தது, 360 சிலைகள் இருந்தது, அவைகளை சுற்றி சுற்றி வந்தார்கள். அப்ப அது போன்ற காபத்துல்லாவை நம்ம சுத்தி வர்றது அந்த மத கலாச்சாரத்தை பின்பற்றுவதாக ஆகுமே. கேள்விக்கு அவங்க பதில் சொல்லணும். அப்படின்னா என்ன செய்யறது? ஜம்சம் நீரை புனித நீராக நாம குடிக்கிறோம், அவங்க கங்கை நீரை குடிக்கிறாங்க, புனித நீராக குடிக்கிறாங்க. அப்ப கங்கை எப்ப உள்ளது? கங்கையினுடைய வரலாற்றை சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 3000-2000 வருஷத்துக்கு முன்னாலே இந்த வரலாறு அவங்களுடைய புத்தகங்களை பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இஸ்லாம் 1400 வருஷம் ஆகிவிட்டது. அப்படியெல்லாம் அதனுடைய நிலை என்ன? அவர்கள் குடிப்பது புனிதமாக, ஒரு நீரை குடிப்பது போன்று நீங்களும் புனிதமான நீரையா நீராக எண்ணி நீங்கள் குடிக்க கூடாது என்று சொல்வதா? அது எதற்கு சொல்லப்பட்டது? நீங்க எதை சொல்றீங்க? இது அன்னதானம், உணவு தருவது. தரகாக்கள் தரக்கூடியவைகள் எல்லாம் உணவு. ஒரு தபருக்கை நாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து தபருக்கை நாடி சாப்பிடவில்லையா? புகாரியிலேயே ஹதீது வருது. ஒரு மஜ்லிஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்திருக்கும் பொழுது